2000 ஆண்டுகளுக்கு முன்னால சரி இந்த மனு நீதி தர்மத்தை எழுதி வச்சிருக்காங்களா சரி அதுல பெண்களை பற்றிய வந்து சில விஷயங்கள் வந்து மோசமா கூறி இருக்கு அப்படினு இன்னைக்கு பரபரப்பா இருக்கக்கூடிய டாபிக் அதான் இருக்குது சரி ஒருத்தர் இத சொல்லிட்டாரு சரி உடனே வந்து நீங்க பெண்களை இழிவுபடுத்திட்டீங்க அப்படினு அவரே ஒரு சாரர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி இப்ப உண்மையிலேயே அந்த மனுநீதி தர்மத்துல வந்து பெண்களை வந்து ஏதாவது குறைவா வந்து சொல்லப்பட்டிருக்கா இதுல எந்த யார் மேல தவறு இருக்கு யாரு நியாயமா இருக்காங்க உண்மையிலேயே அந்த மனுநீதி தர்மத்துல என்னதான் சொல்லியிருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் 2000 வருஷத்துக்கு முன்ன இருந்த மனுநீதி தர்மத்துல அப்படி எழுதி இருக்குது ஆமா 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருக்குறள் தர்மத்தை எடுத்துக்க நல்லா வாழ்ந்துட்டு போயேன் உனக்கு எதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்ன கதை சொல்லு ரெண்டா அப்போ ஆதியில 2000 வருஷத்துக்கு முன்னே மன்னருங்க இருந்தாங்க அப்போ இந்த பிராமணருங்க என்ன பண்ணாங்க அதிகமான கெப்பாசிட்டி கிடையாது இல்லையா மற்ற இனத்துக்காரன் மூச்சு விட்டானவோ அவங்க இறந்துருவாங்க அவ்வளோ கெப்பாசிட்டி கம்மி அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இந்த பாதுகாப்புக்காக மன்னருங்க கிட்ட நான் தெய்வ வழியில் வந்தவன் தெய்வத்துக்கு அடுத்தவன் நான் அப்படின்னு மன்னர்கிட்ட ஒரு தனி பேச்சு பேசி பாதுகாப்பை வச்சுக்கின்னு வாழ்ந்தாங்க அவங்கள அவங்கள கண்டா எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் அப்படிலாம் வாழ்ந்தாங்க இப்போ யார் மரியாதை கொடுப்பாங்க சொல்லு அதனால் அந்த காலத்துக்கு அதே இந்த காலத்துக்கு எடுத்துக்கூடாது இதே 2100 வருஷத்துக்கு முன்னதான் திருக்குறள் எழுதிக்கிறாரு அதில் இப்போ பெண்களை வாழ்த்தி பேசியிருக்கிறாரு அதை எடுத்துக்கோ இந்த அரசியல்வாதி எங்கே போகிறானோ அங்கே ஒரு குழப்பம் பண்ணி விட்டால் தான் இவனுக்கு ஒரு பெயர் கிடைக்கும் இப்போ ஒரு கிராமம் அங்கே எஸ்சி இருக்கிறான் முஸ்லீம் இருக்கிறான் கிறிஸ்தவம் இருக்கிறான் இந்துக்கள் இருக்கிறான் நாலு பேரும் ஒரு கிராமத்துக்குள்ளே வாழ்ந்துன்னுக்குறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அங்கே ஒரு அரசியல்வாதி புகுந்தான்னா ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தி பேசுவான் பேசிட்டு இவன் 10 நிமிஷம் பேசிட்டு இவன் போயிடுவான் ஊரில் இருக்கிறவன் அடிச்சுப்பான் இவ்வளோ நாள் அவன் ஒற்றுமையாக தான் வாழ்ந்தான் ஆனால் இவன் பேசிட்டு வந்தவொடனே அங்கே பெரிய புரட்சியே நடக்கும் இதுக்கு அடிப்படை இந்த இது நடந்தால் தான் இவனுக்கு ஓட்டு அதுக்காக இவங்க பண்ணுற வேலை அது இதை வந்து மக்கள் எடுத்துக்கக்கூடாது அவன் பிழைப்புக்காக வந்தவன் அவன் எந்த கலாப்பண்ணான பண்ணி விட்டுட்டு போவான் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம் அம்மா ஒரு தாய் வைத்து போக மக்கள் மாதிரி இருக்கிறோம் நம்ம ஒற்றுமையாகவே இருந்துட்டு போவோம் அப்படின்னு மக்கள் நினச்சிட்டான்னா அரசியல்வாதி பொறுப்பு அங்கே நடக்காது அதனால் மனநீதி சோழன் இப்போ அரச காலம் அதுக்கப்புறம் ஜம்மீன் காலங்கள் வந்தது இப்போ ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு ஜம்மீன் இருப்பான் அந்த ஜம்மீன் என்ன பண்ணுவான்னா அந்த ஊர் லேண்டில் வேலை செய்யணும்னா அந்த ஊர் மக்கள் இந்த ஜம்மீனுடைய லேண்டில் தான் வேலை செய்யணும் அப்போது அவன் இப்போ அங்கே வேலை செய்யலனா இவனுக்கு பொறுப்பு இல்லை அந்த ஜம்மீன் என்ன சொல்கிறானோ அதை செய்யணும் அந்த மக்கள் அதில் பல தவறுகள் நடந்தது அந்த காலத்தில் பெண்களுக்கு பல தவறுகள் இந்த ஜம்மீனுங்க பண்ணானுங்க ஆனால் வேறு வழி இல்லை வாழ்ந்தாங்க அதை இப்போ எடுத்துக்க முடியுமா முடியாது இன்னைய காலம் சுதந்திர நாடுன்னு சொல்லின்னுக்குறோம் எல்லா மக்களும் சுதந்திரமாக இருக்கணும் எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழணும் இதுதானே இந்த நாட்டினுடைய குடிப்பாடு இந்த மதம் சொல்லிச்சு 2000 வருஷத்துக்கு முன்னே 5000 வருஷத்துக்கு முன்னே சொல்லிச்சு அது எதுக்கு இன்னைக்கு வாழ்க்கை என்ன வேலை இல்லை மக்களுக்கு படித்த மாணவர்களுக்கு பொழப்பு இல்லாமல் தெரியிறான் படிச்சுட்டு திருடிக்கும் தெரியிறான் அவனுக்கு ஏதாவது தொழில் வாங்கி கொடுக்க முடியுமா அரசியல்வாதிங்க அவங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமா அதை செய்யுங்கடானா பெண்களை பற்றி மனநீதியை பற்றி ஏன் பேசின்னு இப்போ சொல்லுங்க இது தேவையற்ற வேலை இது என்னன்னா மனுஷனை ஒத்தனை ஒருத்தர் சிண்டு மூட்டி விடுற வேலை இதை மக்கள் இப்போ உஷாராக இருக்கணும் மக்கள் உஷாராக இருந்தால் அவன் சொல்லி எடுபடாது மக்கள் ஏமாந்துட்டான்னா அவன் சொல்லுதான் அங்கே முன்மை முதன்மை நிற்கும் அதனால் என்னுடைய அறிகுறிகள் எந்த அரசியல்வாதி பேச்சும் நீங்கள் கேட்காதீங்க உங்கள் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை செய்யுங்க அதை விட்டுட்டு அரசியல்வாதி பேச்சை கேட்டு இன்றைக்கி ஆபத்தை உண்டாக்கின்னு ஒருத்தரை ஒருத்தரை பகையை உண்டாக்கின்னு அவன் எங்கேயோ வசதியாக வாழப்போகிறான்
நீ தான் ஏழ்மையா வாழ போற. அதனால உனக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழுங்க. யாரையும் உயர்த்தாதீங்க, யாரையும் தாழ்த்தாதீங்க. அப்படி வாழ்ந்தால் நன்மை கிடைக்கும். ஒருத்தனை வாழ்த்தி ஒருத்தனை தாழ்த்தி வாழ்ந்தீங்கன்னா தீமை தான் கிடைக்கும், நன்மை கிடைக்காது. இதை யோசித்து நடந்துக்குங்க மக்கள். இப்போ மனநீதியை பற்றி கேட்டீங்க. எல்லா மத நூல்கள்லையும் ஒரு குறைபாடு இருக்கும். எல்லா மத நூல், உலகத்தில் இருக்கிற மத நூல் அத்தனைலையும் ஒரு குறைபாடு இருக்கும். ஆனால் திருக்குறளில் மட்டும்தான் குறைபாடு கிடையாது. திருக்குறள் மட்டும்தான் ஒரு மதத்தை சார்ந்திருக்காது. அதனால்தான் அது பொது நெறின்னு பேர் அது. அப்போது இந்த பெண்களை வந்து தாசி குலம் அப்படின்னு ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க. அது அந்த காலம். அதையே வந்து இந்த காலத்துக்கு பயன்படுமா? பேரறிஞர் அண்ணா எலெக்ஷனில் நிற்கிறார் காஞ்சிபுரத்தில். அவர் போர்டு எழுதி வச்சிட்டாங்க, தாசி மகன்னு எழுதி வச்சிட்டாங்க. எல்லாரும் கட்சிக்காரெலாம் போய் அதை கழிச்சிடுங்க இது மாதிரி எழுதிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அண்ணா என்ன பண்ணார், கலைக்க வேணான்னு பெட்டர் மார்க்ஸ் வச்சு வச்சுட்டார். அது எல்லாரும் படிக்கிட்டோம் படிக்கட்டும். ஏன்னா ஒரு விஷயத்தை எதிர்க்கும் போது அதுக்கு ஆதரவு ஜாஸ்தி ஆகிடும். அதையே கேர்லெஸாக விட்டுட்டுன்னு அதுக்கு ஆதரவு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இந்த பெண்கள் விஷயத்தை தேவையற்று ஆதி காலத்தை பற்றி பேசக்கூடாது. இப்போ இன்றைய சமுதாயம் என்ன, இன்றைக்கி வாழ்க்கை எப்படி நடக்குது, இன்றைக்கி மக்கள் எப்படி இருக்கணும், அதை பற்றி ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேசணுமே தவிர ஆதியில் நடந்ததை இப்போ பேசுன்னா நீயே ஆதியில் மனுஷன் இல்லை, இப்பத்தி மனுஷன்தான். அதனால் இப்பத்தி சூழ்நிலைக்கு என்ன நடக்குது அதை பேசுங்க. அதை விட்டுப்பட்டு ஆதியில் பற்றி பேசுனா 1000 குறைபாடுகள் இருக்குது. அவன் இஷ்டத்துக்கு எழுதி வச்சிட்டான். அதையெல்லாம் இந்த காலத்துக்கு உபயோகப்படாது. இந்த காலத்துக்கு என்ன தேவை, எப்படி மனிதன் வாழணும், அரசியல்வாதிகள் மக்களை ஒற்றுமையாக வாழ வைக்க பாடுபடணும், பிரிக்க பாடுபடக்கூடாது. பிரிக்கும்போது உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, மக்களுடைய நிம்மதி போயிடும். அதனால் அமைதியை உண்டாக்குங்க, அதுக்காக பேசுங்க, சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த மனுநீதி இதில் வந்து நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் தேவையே இல்லைப்பா. மனுநீதி இல்லை அது ஆதிகால மன்னங்காலத்து கதையை. சரி, மதுரை பொற்கை பாண்டியன் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? படிச்சது எனக்கு சாமி. ஏதோ ஒன்று புத்தகத்தில் பெருசாக. பொற்கை பாண்டியன் ஒருத்த, அவன் மன்னன், பாண்டிய மன்னன். அவன் ராத்திரியில் ஊர் உலா வர்றது வழக்கம். அப்படி வரும்போது ஒரு வீட்டாண்ட வரான். அந்த வீட்டினுடைய கணவன், அந்த மனைவி கணவன் பேசிக்கிறாங்க, இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன், நான் வர 2 ஆகும், நீ பத்திரமா இரு அப்படின்னு கணவன் சொல்கிறான். மனைவி கேட்குறா, நான் ஒண்டியாக எப்படி பயமாக இருக்குமே, நான் ஒண்டியாக எப்படி இருக்கிறது அப்படின்னு மனைவி கேட்குறான். அதுக்கு கணவன் சொல்கிறான், நம்ம நாட்டு மன்னர் இருக்கிறாரு, எல்லாருக்கும் காவல்கிறாரு, நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு கணவன் சொல்கிறான். இதை மன்னன் கேட்டுங்கிறான். அப்போ நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறான் அப்படின்னு மன்னனுக்கு அளவு கடந்த சந்தோஷம், மக்கள் நம்ம மேலே இவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படின்ட்டு மன்னன் போயிட்டான். இவனும் ஊருக்கு போயிட்டான். போனவன் போல இருக்கிறான். மறுநாள் மன்னன் அதே மாதிரி வரான். வரும்போது உள்ள பேச்சு குரல் கேட்குது வீட்டு உள்ள. என்னடா நேத்தா ஊருக்கு போகிறேன்னு சொன்னான், நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கையை வச்சுருந்தான். இன்றைக்கி ஒரு ஆணுனுடைய குரல் கேட்குது அந்த பெண்ணுக்கிட்ட, யாருன்னு கதவு தட்டுறான் பார்க்கலான்ட்டு. கதவு தட்டும்போது பார்த்தா கணவன். உடனே என்ன பண்ணிட்டான் மன்னன், ஒரு வீட்டு கதவை தட்டினா சந்தேகம் ஏற்படுன்னு எல்லா வீட்டு அந்த வரிசையில் இருக்கிற எல்லா வீட்டு கதவையும் தட்டிட்டான். தட்டிட்டு மன்னன் போயிட்டான். அந்த வரிசையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மன்னங்கிட்ட போயிட்டாங்க மறுநாள். இது மாதிரி ஒரு திருடன் வந்து எல்லா வீட்டு கதவையும் தட்டினான், ஒரு கணவன் மனைவி பேசியிருக்கும் போதும் கதவு தட்டினான் அப்படின்னு. சரி தட்டினான், என்ன தண்டனை கொடுக்கலாம், இல்லை தட்டின கையெடுத்துடணும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. உடனே இவன் என்ன பண்ணான், மன்னா என்ன பண்ணான், கத்தியத்தான் இவன் கையே வெட்டிக்கினான். அப்போ தான் மக்களுக்கு தெரியுது வந்தது மன்னன் தான் நீட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மந்திரி அவனை வெட்டிப்பானா சொல்லுங்க. ஏன்னா ஆதியை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இல்லை யாரும். அதனால் ஆதி காலத்தை பற்றியே பேசக்கூடாது. நன்மையும் இருக்குது தீமையும் இருந்தது. அப்போ எந்த நன்மையாவது அன்னைக்கு இருந்த நன்மையை இன்னைக்கு இருக்கிற மனுஷன் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்புறம் அன்னைக்கு இருந்த தீமையை மட்டும் எடுத்து பேசி ஏன் மக்களை பெரிதப்படுத்தணும்? அது தேவையற்ற வேலை தானே. அது மனுஷன்
மன்னன் பாண்டிய மன்னன் அவனுக்கு ஒரு புள்ள அவன் தேர் ஓட்டிக்கின்னு போகிறான். தேர் சக்கரத்தில் ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு. மாடு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ இருக்கிற மனுஷனுக்கு. ஆனால் அன்னைக்கு இருந்த மாடு அறிவாளியாக இருந்துக்குது மனுஷனை விட. மாடு போய் ஓங்கார மணி அடிக்குது. மன்னன் பார்க்குறான், என்னடா இது அபாய மணி அடிக்குது அப்படின்னு பார்த்தா மாடு. என்ன அப்படின்னு பார்த்தா மன்னனுடைய மகன் வந்து கண்ணுக்குட்டியை கொண்டு போட்டான். சரி இப்போ இதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறது? ஆனால் மன்னன் தான் பிள்ளைய தேரில் வச்சு கொள்கிறான். இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி எத்தனை ஆக்சிடென்ட்டு, யார் மேலேயாவது ஒரு கேஸ் இருக்குதா? அதனால் ஆதியை வச்சு பேசக்கூடாது, அவ்வளோ உத்தமம் இல்லை நம்ம. அதனால் இன்றைய மக்கள் எப்படி வாழணும் என்ன சொல்லணும் அதை பேசுங்க. அதை விட்டுட்டு ஆதியை கலரி மக்களை குழப்பம் பண்ணி விடாதீங்க. அது மக்களுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம். சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம்.